இது ஏற்கனவே பபிள் நெஸ்ட் கெட்டியே இருக்கு பாருங்க. செனவனிக்கெல்லாம் இதே இதுக்கு போட்டுக்கலாம். 25 250 ஃப்ரையர்னால் வந்து ரெடிமேடாக நான் வந்து கொண்டு வர முடியும், அதாவது பாட்லிங் சைஸுக்கு என்னால் கொண்டு வர முடியும். அப்போது ஒரு பேட்சுக்கு 5 போட்டேன் அப்படின்னா 250 ஃப்ரை நான் வந்து கணக்கு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஃபீமேல் பீட்டா இந்தளவுக்கு நல்லா சைஸாக இருக்கணும், அப்போனா தான் நம்ம ப்ரீடிங் விடுறதுக்கு சரியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாப். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பீட்டா ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து வாலி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ வந்து இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பீட்டா வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லோரும் கண்ணாடி டேங்க்கில் ஓரளவுக்கு பெரிய டேங்க்கில் சின்ன டேங்க்கில் எல்லாத்துலேயும் வந்து ப்ரீட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி கமர்ஷியலாக எப்படி பீட்டா வந்து ப்ரீட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணி நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா எப்படி ப்ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும், அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓட்டி விட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இடத்த மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் வந்து நான் இந்த பக்கெட்டை வந்து நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டேங்க் எடுத்து நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிரமமாக இருக்கும் சரியா. ரெண்டாவது அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதை வந்து மூடி வைக்கணும். ஸோ ஒரு ஃபிஷ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இடத்துல பெரும்பாலும் ப்ரீட் ஆகாது, அந்த மாதிரி க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் தான் ப்ரீட் ஆகும். ரெண்டாவது இதை எடுத்துகிட்டு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா விதத்துலையும் எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணி தான் இந்த இது கொண்டு வந்துருக்கோம். இது வந்து நம்ம டிரைவ் பண்ணது கிடையாது, நிறைய பண்ணைகளில் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறனால தான் நம்மளும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக வந்து பண்ண வச்சுட்ருக்காங்க, அதனால் இதில் வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 5 வாலி நான் வந்து எடுத்திருக்கேன். நான் 5 வாலி எடுத்திருக்கேன், 5 பேட்ச் வந்து போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு நான் போகிறது கம்மி, பண்ணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 பேட்ச்சு 30 பேட்ச்சுன்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஒரே நேரத்தில் 20 பேட்ச் போடுவாங்க. அப்போது இப்போ ஒரு பேட்சில் வந்து எனக்கு வந்து ஒரு 300 ஃப்ரை வந்து கிடைக்குது சரியா. அந்த 300 ஃப்ரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் அதிகபட்சமாக ஒரு 100 ஃப்ரையை காப்பாற்ற முடியும். 3:1 ரேஷியோ தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, 300 ஃப்ரையில் 100 ஃப்ரை தான் காப்பாற்ற முடியும். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க 100% ஃப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு, வாய்ப்பே கிடையாது சரிங்களா. 300 குஞ்சு பொறிக்குது அப்படின்னா 100 குஞ்சு அதிகபட்சமாக 100 குஞ்சு காப்பாற்றலாம் சரிங்களா. 50ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம், வெறும் 20ஆகவும் கூட இருக்கலாம். அப்போது நான் இப்போ 5 பேட்ச் போடுறேன் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு பேட்சுக்கு 50 குஞ்சு நான் கணக்கு வச்சுக்கிறேன். 300க்கு மேலேயே வந்து எக்கு லே பண்ணி வச்சுக்கோங்களே, ஒரு பேட்சுக்கு 50 கணக்கு வச்சுக்கிறேன்னா 25 250 ஃப்ரை என்னால் வந்து ரெடிமேடாக நான் வந்து கொண்டு வர முடியும், அதாவது பாட்லிங் சைஸுக்கு என்னால் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு பேட்சுக்கு 5 போட்டேன் அப்படின்னா 250 ஃப்ரை நான் வந்து கணக்கு வச்சுக்கிறேன் சரிங்களா. இதை வந்து நான் பாட்லிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நான் சேல் பண்ணும்போது எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன், அதிகபட்சமாக ஒரு 20 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறேன் ஹோல்சேலுக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. அப்போது 1250 ரூபா எனக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. எது இந்த 5 பேட்சில் இதை வந்து நான் வந்து ஒரு 1 மந்த்து அதிகபட்சமாக ஒரு 1.5 மந்த்ஸில் நான் வந்து இதை வந்து பாட்லிங் சைஸுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இது வந்து அழகாக நான் வந்து இந்த 1250 ரூபா இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப 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 லீஸ்ட் ரேஷியோ சரிங்களா, கம்மியான ரேஷியோ 50. நீங்கள் 100 கொண்டு வந்தீங்கன்னா அப்படி டபுள் ஆகும், 3000 ஆகும். 200 கொண்டு வந்தீங்கன்னா அப்படி டபுள் மடங்கு ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர பாருங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாலி ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒயிட் கலர் பேப்பரை நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது ஏன் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி கவரே எடுத்துக்கலாம், இதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணாடி தொட்டியில் ப்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுனால நீங்கள் பார்த்துடலாம், அது எக் லே பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம், அடி ஓடி பார்த்துடலாம். இதே இது ரவுண்டான தொட்டியில் நீங்கள் இப்படி க்ளோஸ்டு தொட்டியில் இது பண்ணும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, பாதாம் லீஃப் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ கண்ணாடி தொட்டியில் பாதாம் லீஃப் போடும்போது நீங்கள் அடியில் ஊடி பார்த்துருவீங்க. ஆனால் இதில் பாதாம் லீஃப் போட்டிங்கன்னா அது பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கா, எக்கு லே பண்ணியிருக்கா, எக்கு நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்க்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு கணிப்பில் தான் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கவரை நீங்கள் கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான் சரியா.
ஒரு இதுலேயே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு கவர் ஆக்கிக்கலாம். இது வந்து பீட்டா பேக் பண்ணி கொடுக்குற கவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பீட்டாக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணும்போது ஃபுட்டு இல்லாமல் தயவு செஞ்சு வந்து பீட்டா வந்து ப்ரீட் பண்ணிடுறாங்க, சரியா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ பீட்டா ப்ரீட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு வந்து லாபமே கிடைக்காது. நான் சொன்ன அந்த 50 ஃப்ரைஸை கூட உங்களுக்கு வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போதைக்கு நம்ம 4 எடுத்துக்குவோம், சரியா? ஏன்னா பீட்டாக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரீடிங் பண்ணுங்கள். அது தெரியலை எனக்கு ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்புறமா ஃபுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டாங்க. இது புதுசாக நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுட்டு எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய வழியில் ஃபுட்டு கல்ச்சர் பண்ணலாம். நமக்கு நெக்ஸ்ட்டு வர்றக்கூடிய வீடியோவில் கமர்ஷியலாக இதுக்கு ஃபுட்டு எப்படி நம்ம கல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி வரிசையாக வச்சுருவோம். அச்சாச்சா. ஸோ இப்போ 4 இது வச்சுட்டேன் நான், 4 கவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா ஏஜ்டு வாட்டர் தான் நான் எடுக்க போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு ஜக் அளவு தண்ணி. ஏன்னா நீங்கள் இதிலே இருக்கிற வாட்டரை ஊற்றும் போது, அதாவது பழைய தண்ணியை ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஷுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது முத. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். ஒரு ஒரு வாளிக்கு ஒரு ஜக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த அளவும் வந்து கரெக்டாக இருக்கும், மேலேருந்து ஒரு ஒரு விறகட்டை கீழே இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 4 இது நம்ம வந்து ஊற்றிடுவோம், சரியா? இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேப்பரை வந்து அது மேலே வந்து போட்டுறப்போம். இந்த பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேந்துக்கிட்டு தான் இருக்கும், சரியா? ஸோ ஏதாவது ஒரு கார்னராக இப்படி வச்சு போட்டுருங்க. இந்த பேப்பர் மேந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு அடியில் தான் வந்து அது வந்து கொடுக்கட்டும். 4 பேப்பரை போட்டுறேன், சரியா? 4 பேப்பரை போட்டாச்சு. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் போல் செடி இருந்தால் செடியையும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபீமேல் பீட்டா வந்து சில நேரம் வந்து எக்கு லே பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைடிங் ஸ்பேஸாக வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து தயாராக இருக்கும். ரெண்டாவது, பீட்டாவுக்குமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹோம் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்படி போடுறதுனால, சரியா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா ஃபிஷை செலக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம எந்த மாதிரியான பீட்டா ஃபிஷை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக, இப்போ இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற பீட்டா ஃபிஷ்ஷு, நல்லா ஹெல்த்தியாக நல்லா அடல்ட்டு மேலாக வந்து செலக்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் இது ஒன்று எடுத்திருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன், மேல் பீட்டாவா அதெல்லாம் விட்டாச்சு. சரி, இப்போ வந்து மேல் பீட்டாவை எடுத்து போட்டாச்சு. இப்போ ஃபீமேல் பீட்டாவையும் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம். ஃபீமேல் பீட்டாவையும் இப்போயே நம்ம போட்டுடலாம், சரிங்களா? இது வந்து நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அடல்ட்டு நல்ல ஒரு
மேல் ஃபீமேல் நல்லா அடல்ட்டான இதை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி பிகினராக பீட்டா ப்ரீடிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டிலில் வச்சு ஃப்ளேர் பண்ண விட்டு ரெண்டையும் ஒன்றா ஒன்றா விட்டு அதுக்கப்புறமா வந்து போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சரியான அடல்ட்டை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இப்போ நான் காமிக்கிற மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், உங்களுக்கு பீட்டா ஒன்றுக்குன்னு சண்டை போட்டு அடிச்சுக்கிடும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் மேல் பீட்டாவும் கண்டுபிடிச்சிடுவேன் அடல்ட்டாக, ஃபீமேல் பீட்டாவும் கண்டுபிடிச்சிடுவேன், இல்லை நான் ஒரு மாதிரி ஒரு பண்ணையில் வந்து நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபீமேல் பீட்டாவை எடுத்துடலாம். சரி, இப்போ வந்து ஃபீமேல் பீட்டா வந்து பிடிச்சிடலாம். சரியா, இப்போ பாருங்கள், ஃபீமேல் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா எக் இருக்கிற பீட்டாவாக வந்து பிடிங்க. அப்படின்னா தான் வந்து இம்மீடியட்டாக எக்கில் பண்ணுறதுக்கு செட் ஆகும், இல்லைன்னா சண்டை போட்டு அடித்து கரையேறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் நல்லா எக் இருக்குது, அதோடய வயிறை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நல்லா பெருசாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறேன் இங்கே இருந்தாலும், வயிறு குண்டாக இருக்கா தெரியுதா? ஸோ இதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இது, இதுலேயும் நல்லா வயிறு குண்டாக இருக்குது. ஃபீமேல் பீட்டா இந்த அளவுக்கு நல்லா சைஸாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம ப்ரீடிங் விடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ மூணாவது எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இது பாருங்கள் நல்ல நல்ல வயிறு நல்லா இருக்குது, இதில் இதை எடுத்துக்கலாம். நாலாவது அந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், இந்த ஃபீமேல் பீட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாலு ஃபீமேல் பீட்டா எடுத்தாச்சு, நாலுமே நல்ல எக் இருக்கிறது தான் எடுத்திருக்கோம். மேபி இதில் ஒன்று ஏதாவது ஒன்று வந்து ப்ரீடிங் ஆகாமல் இருக்கலாம். சரியா, ஸோ வாங்க இதை வந்து போட்டுடலாம். டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபீமேலை உள்ள விட்டுறலாம். ஒயிட் கலரோட நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் விட்டுறேன், இதோட அதை விட்டுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை காமிக்க வேண்டாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அது ரெண்டும் சேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி மேலு ஃபீமேலு ஒரே சைஸில் இருக்கனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், மேல் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, கூடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கூடு சரியாக இருக்குது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாளே என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெண்டுமே வந்து எக்லே பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெடி ஆரம்பிச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இப்போ நான் போட்டோடனே என்ன இருக்குது அப்படின்னா மேல் வந்து கூடு கட்டுறதுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துக்கிட்ட வந்து. அதே மாதிரி இந்த ரெண்டாவதுல பாருங்கள் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு, இதில் கூடு கட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் அது கூடு கட்டுறது தெரியும், பம்புள்ஸ் எட்டு வந்து வைக்கிறது தெரியும் பாருங்கள். இதில் மேல் வந்து என்ன ஆகும், பபுள்ஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளக்க உள்ளக்க போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் இருக்குது, எக்கு லே பண்ணுற ஸ்டேஜில் ஃபீமேல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேல் வந்து பபுள்னஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். இதோட அப்டேட் வந்து நான் வந்து நாளைக்கு நான் போடுறேன், இதெல்லாமே எவ்வளோ ஃபுல்லாக பபுள்னஸ் கட்டியிருக்கு அப்படின்னு, இல்லாட்டி இன்றைக்கி சாயந்தரமே ஃபுல்லாக பபுள்னஸ் ஃபுல்லாக கட்டிடும். ஸோ இன்றைக்கி சாயந்தரமே கூட நான் வந்து நம்மளோட சேனல் வந்து அப்டேட் போடுறேன். சரியா, இப்போ இதுக்கு ஃபுட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ட்டு ஒரு ஹிண்ட்டு நான் இந்த சேனலில் கொடு இப்போ இந்த வீடியோவில் கொடுக்குறேன். சரியா, ஏன்னா இந்த வீடியோ ஓரளவுக்கு ஃபுல்லாக லென்த் ஆயிடுச்சு, நாளைக்கு இது ப்ரீட் ஆகி முடிச்சிடும். இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பைட்டோ பிளான்டாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான தண்ணி நம்ம அந்த க்ரீன் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வாங்க காமிக்கிறேன். முன்னாடி நம்ம ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் வாட்டர் தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், தேவையான மட்டும் க்ரீன் வாட்டர் கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள், இதில் எல்லாமே தண்ணி தெளிவாக இருக்கும், ஃபுல்லாக தெளிவாக இருக்கா, எல்லாத்துலேயுமே தண்ணி தெளிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாஃப்னியா போட்டிருக்கோம், இதில் இதில் ஃபுல்லாக டாஃப்னியா கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதில் மட்டும் ஓரளவுக்கு க்ரீன் வாட்டராக இருக்கும். அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக சன்லைட் படுற மாதிரி இடத்துல இந்த தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் வாட்டர், ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியே பச்சை கலரில் இருக்குது. இது இன்னும் ரெண்டு நாள் என்ன ஆயிரும், அப்படியே டார்க் க்ரீன் கலரில் ஆயிரும். இது வந்து இதுதான் ஃபைட்டோ பிளான்டான்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கான அறிகுறி.
மிச்ச எல்லா தண்ணியுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து மிச்ச எல்லா தண்ணியுமே வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மொதல் நாள் எடுத்துக்கொண்டு வந்து அதில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து அடியாகாமல் இருக்கும், சரியா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா நிறையா ஃப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம், கமர்ஷியலாக எடுக்கலாம், சரிங்களா? மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.